அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்த, எல்லாம் வல்லான் தனையே. உலகத்தில் எத்தனையோ பேர் மகான்கள் மனிதர்கள் தோன்றினாலும் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து புகழை அடைந்தவர்கள். அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த கோவை மாவட்டத்தில் முதன்மையானவர்னு சொல்ல போனால் மகாலிங்க ஐயா தான். ஏன்னா அருள் இருந்தால் பொருள் இருக்காது, பொருள் இருந்தால் அருள் இருக்காது, ரெண்டுமே சேராது. நீரும் எண்ணெயும் போல, ஆனால் நீரும் என்னை சேர்ந்தது மாதிரி அருளும் செல்வம் சேர்ந்த ஒரே ஒரு பெரிய மகனார் யாருன்னா மகாலிங்க ஐயா தான். அருள் என்று சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்க நெறிக்கு திருவருட்பா என்ற பாடல்கள் மூலமாக வெள்ளல் பெருமான் நிறைய விளக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். அந்த வெள்ளற்பெருமானுடைய அந்த வழியிலே, அந்த நெறியிலே நாம் அதை கடைப்படுத்தி சொல்வோமானால் நம் அனுபவங்கள், வாழ்க்கையில் அனுபவங்கள் மிக பிரகாசமாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவம். அருட்செல்வர் அவர்களுடைய அனுபவத்திலே நான் கண்ட உண்மை, அவருடைய வெற்றிக்கு காரணமே அவர் கடைப்பிடித்த சுத்த சன்மார்க்கரே என்று கூட சொல்லலாம். அவருடைய வாழ்விலே அரசியலில் அல்லது நிறுவனத்திலும் சரி அல்லது வீட்டிலும் சரி அல்ல கல்வி ஸ்தாபனங்களையும் சரி எந்த அளவிற்கு அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அருமையாக இந்த ஜீவகாருண்ய பெருமடியை சீரோடும் சிறப்போடும் நடப்பதற்கு ஐயா இன்றும் எங்களோடு இருந்து எங்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஐயாவினுடைய புகழ் இன்று போல் என்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு அவர்களுடைய நினைவால் இருக்கக்கூடிய அனைவருக்கும்.